ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்கலாம். ஏழு சிலந்தி ஏழு வலையை பின்னுறதுக்கு ஏழு நாள் எடுத்துக்குது. அப்போ வந்து ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? இதுதான் க்வெஸ்சனு. இந்த க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு பயங்கர ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இது வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற க்வெஸ்சன் தான். இது இந்த க்வெஸ்சனை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏழு சிலந்தி ஏழு வலையை பின்னுறதுக்கு ஏழு நாள் எடுத்துக்குது அப்படின்னு க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம சிலந்தியோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும் போது நாட்கள் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்ட்டு நாட்களோட கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பின்னக்கூடிய வலைகள் அதையும் நாட்களோட கம்பேர் பண்ணணும். நம்ம இப்போது சிலந்தியோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஏழு சிலந்தி ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, இப்போ வந்து ஒரு சிலந்தி தான் இருக்குது. அதாவது சிலந்தியோட எண்ணிக்கை வந்து கம்மியாகியிருக்கு. அப்போது ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாகுமா கம்மியாகுமான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஏழு பேர் ஒர்க்கை செய்யும் போது எடுத்துகிட்ட நாளை விட ஒருத்தர் மட்டும் அந்த ஒர்க்கை செய்கிறாரு அப்படின்னா நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. இப்போது இங்கே வந்து ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதை வந்து எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். டாப்பில் இருக்க ஏழை வந்து மேலே அப்படியே எழுதிக்கிறோம், கீழே இருக்க ஒன்றை வந்து டிவைடில் எழுதிக்கிறோம், மல்டிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏழு வலை பின்ன வேண்டிய இடத்துல வந்து இப்போ ஒரு வலை தான் பின்னணும், ஸோ கம்மியாகியிருக்கு. அப்போது நாட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு மடங்கு வேலையை செய்கிறதுக்கு இப்போ ஒரு மடங்கு வேலை தான் செய்கிறாங்க. அப்போது வந்து நாட்கள் வந்து கண்டிப்பாக கம்மி தான் ஆகும். இப்போது இங்கே வந்து ஏரோ மார்க் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஏரோ மார்க் ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நேர்மாறல்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்பர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அதாவது டாப்பில் இருக்க ஏழை வந்து டிவைடில் கீழே எழுதிக்கிறோம், கீழே இருக்க ஒன்றை வந்து மேலே மல்டிப்பிளில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்க நாட்கள் ஏழை வந்து அப்படியே மல்டிப்பிளில் எடுத்துக்கிறேன். இந்த இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டீம் டூ எடுத்துக்கக்கூடிய நாட்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து மல்டிப்பிளில் இருக்க ஒரு ஏழையும் டிவைடில் இருக்க ஒரு ஏழையும் டிவைட் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா ஏழு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஏழு நாட்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கு இந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ட்டுலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆப்போசிட் டைரக்ஷனாக சேம் டைரக்ஷனில் இருக்கா அப்படிலாம் கண்டுபிடிச்சே ஆன்சர் போடுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இந்த மெத்தடுக்கான கான்செப்டையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டீம் டூ எடுத்துக்கக்கூடிய நாட்களும் டீம் ஒன் எடுத்துகிட்ட நாட்களையும் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீமில் வந்து ஏழு சிலந்தி இருக்குது, செகண்ட் டீமில் வந்து வெறும் ஒரு சிலந்தி தான் இருக்குது. அப்போ வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டீம் ஒன்று எடுத்துகிட்ட நாட்களை விட டீம் டூ வந்து ஏழு மடங்கு நாட்கள் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஏழால் மல்டிப்புள் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டீம் ஒன் வந்து ஏழு சிலந்தி வலையை வந்து பின்னணும், ஆனால் டீம் டூ வந்து வெறும் ஒரு சிலந்தி வலையை பின்னனாவே போதும். ஸோ இந்த இடத்துல வந்து டீம் ஒன் எடுத்துகிட்ட நாட்களை விட டீம் டூ வந்து ஏழில் ஒரு பார்ட் நாள்லேயே வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதனால் 1/7 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மல்டிப்பிளில் இருக்க ஒரு ஏழையும் டிவைடில் இருக்க ஒரு ஏழையும் டிவைட் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா ஏழு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஏழு நாட்கள். இந்த மாதிரி மேக்ஸ் கான்செப்ட் ஈஸியாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.